வணக்கம். ஏகநாதர் மகாராஷ்டிரத்தில் வாழ்ந்த மகான். அவர் தினந்தோறும் கோதாவரியில் நீராடி வருவார். அப்படி அவர் திரும்பி வரும் வழியில் நாத்திகன் ஒருவர் தன் வீட்டு மாடியிலிருந்து ஏகநாதரின் தலையில் வெற்றிலை எச்சிலே துப்பினார். யார் என்ன என்று கூட பார்க்காமல் ஏகநாதர் அமைதியாக திரும்பிச் சென்று மீண்டும் நீராடினார். திரும்பவும் அவர் நாத்திகனது வீட்டை தாண்டிய போது அவர் எச்சிலே துப்பினார். மறுபடியும் நீராடினார் ஏகநாதர். 108 முறை இவ்வாறு நடந்தது. அதன் பின்புதான் நாத்திகன் ஏகநாதரின் பெருமையை உணர்ந்தார். அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அவரிடம் மன்னிப்பு கோரினார். அவர் கூறியதை கேட்ட ஏகநாதர், அப்பா, உண்மையில் வணங்க தகுதியானவர் நீதான். உன்னால்தான் இன்று எனக்கு கோதாவரியில் 108 முறை நீராடிய புண்ணியம் கிடைத்தது என்றார். மகான்கள் தம்மை அற்பமாகவும் மற்றவர்களை பெரியவர்களாகவும் கருதுவார்கள். நாமும் இறைவன் அருளால் பொறுமையை வளர்க்க பாடுபட வேண்டும். ஒவ்வொரு புதன்கிழமையும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.